இந்தா வந்துட்டாருப்பா. ஏண்ணே சும்மா சும்மா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு வேலை வேணும்னு நீங்களே செட் பண்ணி வெடிக்க வைப்பீங்களோ? எது நான் வெடிக்க வச்சனா தம்பி? அது ஹீட் அதிகமாக வெடிச்சிருக்கும்பா. ஹீட்டா? அண்ணே ஹீட்டுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் வெடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி பார்த்தா வருஷம்லாம் தான் வெயில் அடிக்குது, டெய்லியும்ல வெடிக்கணும். கரலன்னா தெரிலன்னு சொல்லுங்க. எது தெரியாதா தம்பி? டிரான்ஸ்ஃபார்ம் வெடிக்கிறதுக்கு நிறையலாம் காரணம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே கோர்னு ஒன்று இருக்கும், அது வந்து பார்க்குறதுக்கு பிளேட்லாம் அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அதை காப்பர் கம்பியால் சுற்றிருப்பாங்க, அதை தான் வைண்டிங்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே ஒரு டேங்க் மாதிரி இருக்கா, அதை தான் கன்சர்வேட்டர் டேங்க்னு சொல்லுவோம். இதில் தான் ஒரு ஆயில் இருக்கும், அது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக ஹீட் ஆகிறப்ப அதை குறைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் புக்கல்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லி ஒரு ரிலே இருக்கும், அது வழியாக தான் டேங்க்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆயிலே போகும். அண்ணே இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? அது என்ன சம்மந்தம்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஹீட் அதிகமாகும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் அந்த ஹீட்டை குறைக்க ஆரம்பிக்கும், அதனால இந்த ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அப்போ நான் கன்சர்வேட்டர் டேங்க்குன்னு சொன்னேன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் புக்கில் சிறிலே வழியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும். அப்படி போகிறதுனால மறுபடியும் அது ஹீட்டை குறைக்கும், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அதுவே இந்த புக்கில் சிறிலே சரியாக வேலை செய்யாமல் போச்சுன்னா டேங்க்லேருந்து ஆயில் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போக முடியாது, அதனால டிரான்ஸ்ஃபார்மரோட ஹீட்டு அதிகமாகிட்டே இருக்கும். இப்படி ஹீட் அதிகமாகிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடும், இதுவும் ஒரு காரணம். சரிண்ணே சரிண்ணே போய் வேலையை பாருண்ணே. வேலையை பார்க்கவா தம்பி? இன்னும் சில காரணம் கூட இருக்கியா? இன்னொரு காரணமா? அது என்னது? ஏனே அப்புறம் இந்த ஆயில் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு என்ன தானே பண்ணுறாங்க? அது என்னென்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதிகப்படியான ஹீட் வரும். இப்படி வரக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆயிலே யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இன்சுலேஷன் ஆயில் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இந்த ஆயில் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க பாகங்கள்லாம் ஆக்சிடைஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அந்த கோரு அப்புறம் அந்த சுற்றி இருக்க காப்பர் கம்பியெல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிடக்கூடாது, அது ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அது போக இந்த ஆயிலை வச்சு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ காலம் இருக்கும், எப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, இப்படி இந்த இன்சுலேஷன் ஆயில் தான் டிரான்ஸ்ஃபார்மரை ஹீட்லேருந்தே காப்பாற்றும். ஆனால் இது ஒரு காலத்துக்கு அப்புறம் டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது இந்த ஹீட்டை குறைக்க முடியாமல் போயிருதுன்னு வச்சுக்கேன். அப்புறம் இதோட அளவும் சில சமயத்தில் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். இப்போ நம்ம வண்டி இன்ஜின்லலாம் கூட ஆயில் இருக்கும், அது கம்மியான வண்டி சீசாயிருந்து சொல்லி நம்ம அடிக்கடி மாற்றுறோம்ல. அப்போது ஆயில் கம்மியான டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருமா? ஆமாம், இப்படி இந்த ஆயில் கம்மியாகிறப்ப உள்ள ஹீட் அதிகமாகுமா? இப்படி உள்ள ஹீட் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஆயில் எரிய ஆரம்பிக்கும். அது எதனால்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டை தாண்டப்ப அந்த பொருள் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பெட்ரோல் டீசல்லாம் கூட அதனால தான் எரியுது. இப்படி இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டை இந்த ஆயில் ரீச் பண்ணதால தான் உள்ளேயே இது எரிய ஆரம்பிக்குது. ஓ, இப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் எரிய ஆரம்பிக்கிறப்ப அந்த பொருளெல்லாம் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும், அதனால ஓவர்லோட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரே வெடிச்சிடும். ஆனால் இதை டிஎன்இபியிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சில சமயம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னா தான் டிரான்ஸ்ஃபார்மரே வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை சீற்றங்கள், இந்த இடி விழுகிறது, மழை அதிகமாக பெய்யுறது, இந்த மாதிரி விஷயங்களால் கூட டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. ஆமாண்ணே, மழை காலத்துலலாம் ரொம்ப தொல்லையாக இருக்குண்ணே, டக்கு டக்குன்னு வெடிச்சு போயிடுது, கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் துருப்பிடிக்கிறது, அப்புறம் இந்த பறவைகள் விலங்குகள் ஏதாச்சும் தெரியாமல் பண்ணிட்டா கூட அந்த வயர்லாம் ஷார்ட்டாகி அது வெடித்த மாதிரி சத்தம் வரும். முக்கியமாக இங்கே வயன் நம்மளாம் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தா தான் யூரினே போவோம், அந்த மாதிரி போனாலும் அது டிரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட் ஆகி வெடிக்கும். ஆத்தி, அதனால தான் அந்த டேஞ்சர் சிம்பிள் அவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்காங்களா? நான் இனிமேல் யூரினை அடக்கியே வச்சுக்கிறேன்ப்பா. ஏ, யூரினை அடக்கி வச்சா என்ன ஆகும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் மொதல் பாரு. இது வேறையா? சரி சரி பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வேலையை விட்டு ஏன்ட்ட பேசிட்டுருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள். வேலையை விட்டுட்டு விளக்கிட்டு இருக்காரு. இவன் கேட்டான்னு சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணுங்க.